ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு டியூஸ்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாளைக்கான ட்ரேட் செட்டப்பை கிரியேட் பண்ணலாம். ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவல் கால்குலேட் பண்ணுறது மூலயமா நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமான்னு ப்ரிடிக் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நேரோ சிபிஆர் லெவலை இண்டிகேட் பண்ணுறதுனால ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் பட்சத்தில் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக நம்ம ட்ரேட் செட்டப் கிரியேட் பண்ணணும். அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 9:30 மேலே என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். ஜென்ரலாக நம்ம ட்ரேட் செட்டப்பில் ஸ்டாப்லாஸ் எல்லா ட்ரேட் செட்டப்புக்குமே 45 பாயிண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸில் 45-60 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக மூவ் ஆகக்கூடியது. ஸோ மினிமம் லெவலான 45 பாயிண்ட்ஸை இங்கே நம்ம ஸ்டாப்லாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பொறுத்தவரை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 1:1.5 மேலே இருந்தால் ட்ரேடில் என்ட்ரி ஆகிறது அட்வைசபிள். சினாரியோ 1, மார்க்கெட் சப்போர்ட் ஜோன்லேருந்து மேல் நோக்கி வந்து லோவர் சிபிஆர் லெவலாம் க்ராஸ் பண்ணி எப்போ அப்பர் சிபிஆர் லெவலை க்ராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டி ஃபியூச்சரை பை பண்ணியோ நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே அப்பர் சிபிஆர் லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R1 ஆன இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப்லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான அப்பர் சிபிஆரில் இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கீழே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 2, மார்க்கெட் ஒருவேளை அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 மிடில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேல் நோக்கி போய் எப்போ R1 பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்த மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டி ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய R2 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R1 லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது R2 இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப்லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான R1 ஒரு 45 பாயிண்ட் கீழே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 3, மார்க்கெட் ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி அப்பர் சிபிஆர் லெவலாம் கிராஸ் பண்ணி எப்போ லோவர் சிபிஆர் லெவலும் பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்த நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே லோவர் சிபிஆர் லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S1 ஆன இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும். இங்கே டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப்லாஸுங்கிறது நம்ம என்ட்ரியான லோவர் சிபிஆர் லெவலிருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். சினாரியோ 4, மார்க்கெட் ஒருவேளை லோவர் சிபிஆர் லெவலுக்கும் S1 மிடில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து எப்போ S1 பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி சிக்னலாக கன்சிடர் பண்ணி க்ளோஸ் ஆன அந்த இடத்துல இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய S2 நம்ம டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே S1 லெவலுங்கிறது இந்த ப்ரைஸாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகிறது அந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகிறது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இந்த ப்ரைஸில் என்ட்ரி கிடைக்குதுங்கிற பட்சத்தில் டார்கெட்டுங்கிறது S2 ஆன இந்த ப்ரைஸை நம்ம எய்ம் பண்ணணும்.
இங்கே டார்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்ம என்ட்ரியான S1 இருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடணும். அப்படி பண்ணும்போது இந்த ப்ரைஸில் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு இந்த லெவலாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகி டார்கெட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் ரீச் ஆன டார்கெட்லேருந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல்ஸை கண்டினியூஸாக டார்கெட் பண்ணணும். இதை தாண்டி மார்க்கெட் S3, S4, S5 லெவல்ஸில் இல்லை R3, R4, R5 லெவல்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோ, இந்த மாதிரி ட்ரேட் டீட்டெயில்ஸோட மல்டி லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த ட்ரேட் பான் ஷீட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பான் ஷீட் எவ்ரிடே 7:30 to 8:30 வீக் டேஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணி ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும், அதோட பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஹையாவோ இல்லை ஓப்பன் லோவாவோ லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடில் இருந்தால் என்ட்ரி அண்ட் டார்கெட் எப்படி கன்சிடர் பண்ணணுங்கிற விஷயத்தையும் இந்த ஸ்க்ரீனில் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் இல்லை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நிதானமாக படிச்சுட்டு ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி சினாரியோ வந்தால் ஸ்க்ரீனில் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரேட் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.